ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நெய்க்காரப்பட்டி கட் குருமா. இது வந்து ஒரு தயிர் குருமா தாங்க, வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது நெய்க்காரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கேரட் 2 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு 15 பீஸ், அதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி 1 கப், பாதியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 பீஸ். பச்சை மிளகாய் 2, நல்ல கெட்டியான தயிர் 2-3 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு ஒரு 10 பீஸ். கொத்தமல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1-5 பீஸ் கிராம்பு, 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா திருவுண தேங்காய் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 அல்லது 4 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கிராம்பு, பட்டை, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வந்ததும் இப்போ இதில் வந்து 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் வறுப்பட்டு வந்ததும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி 1-3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 20-25 பீஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த கண்ணாடியாக வர ஆரம்பிக்கும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவுண தேங்காய் சேர்த்தாலும் சரி, இல்லை தேங்காய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் இப்போ இதில் வந்து 1 கையளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா அது கூட இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1-2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம தயிர் சேர்ப்போம் அப்படிங்கும்போது காரம் கரெக்டாக வந்துடும். அப்புறம் 3-4 டீஸ்பூன் வரைக்கும் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க இந்த மசாலா சேர்த்த பிறகு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும் முதல்ல. இப்போ இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணியை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பாயில், அதாவது பாதியாக குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால. மற்ற இந்த 3 காயுமே ஈஸியாக வெந்துடும். அதனால் இதை டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா அந்த ஆயிலே கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அந்த கேப்பில் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன்.
ஏன்னா இருக்க இருக்க இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாகும். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், தேங்காய் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோனால அது நல்லா கெட்டியாகிடும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாதியாக குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நம்ம கேரட் பீன்ஸ்லாம் சேர்க்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் போதும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு சூப்பராக எல்லா காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர்லாம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கையளவு நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் நமக்கு சூப்பரான நெய்க்காரப்பட்டி ஸ்டைல் கர்ட் குருமா ரெடி ஆகிட்டு. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.